ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். அதுவும் கருப்பட்டியை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு நான் கருப்பட்டியை கரைச்சி வச்சுக்க போகிறேன். அதனால நான் கருப்பட்டியில் 2 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்க விட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வடிகட்டி ஆற வச்சிருங்க. அடுத்ததா நான் 2 பவுல் வந்து மைதா மாவு எடுத்துக்கிறேன். இதுல நம்ம கரைச்சி வச்சிருக்க கருப்பட்டி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியா இருந்துச்சுன்னா போண்டா வராது. சோ இட்லி மாவு பதத்துக்கு வந்து மாவை கலக்கி வச்சுக்கோங்க. மாவை வந்து கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதில் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பேக்கிங் சோடா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி பதத்துக்கு வந்து நம்ம மாவை கலந்து வச்சுக்கிட்டாச்சு. நான் டேஸ்ட்டுக்காக முந்திரியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். நான் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கரண்டியில் மாவு எடுத்து ஊற்றுங்க. அது எலும்பி மேலே வந்ததுக்கு அப்புறமா இன்னொன்று ஊற்றுங்க. அப்போ தான் வந்து ஒட்டாமல் இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர்ல வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. அவ்வளவுதாங்க, 10 நிமிஷத்துல நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஒரு இனிப்பு போண்டாவை ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்க கோதுமை மாவுலயும் செய்யலாம், மைதா மாவுலயும் செய்யலாம். கருப்பட்டியில செய்யறதுனால இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியும் கூட. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.